அல்கொய்தா அமைப்பின் முக்கிய தலைவர் ஐமன் அல் ஜபாஹிரி ஆப்கானிஸ்தானில் ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டார் அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதலில் பின் இணைந்து அல் ஜபாஹிரி மூளையாக செயல்பட்டார் பின் லேடனுக்கு பிறகு அல்கொய்தாவின் முக்கிய தலைவராகவும் ஜபாஹிரி இருந்து வந்தார் அவர் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அமெரிக்க ராணுவம் நடவடிக்கைகள் எடுத்து வந்தது இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் அமெரிக்கா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அல் ஜவாகிரி கொல்லப்பட்டதாக வெள்ளை மாளிகையிலிருந்து அமெரிக்க மக்களிடம் உரையாற்றிய அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார் இதன் மூலம் இரட்டை கோபுர தாக்குதலில் பலியான அமெரிக்க மக்களுக்கு நீதி கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஏகிப்தி நாட்டில் பிறந்தவரான அல் ஜவாகிரியின் தலைக்கு இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் கொல்லப்பட்டுள்ளார் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை அந்நாட்டின் படை விலகல் ஒப்பந்தத்தை மீறிய செயல் என ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபன் நிர்வாகம் குறை கூறியுள்ளது